இந்த இரண்டு நாளிலேயே தமிழ்நாடு என்ன அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு என்று சொல்ல வைப்பதை புரிந்து கொண்டிருக்கிற அதற்கு பின்னாலே இருக்கிற அரசியலையும் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்படி பார்க்க முடிகிறது. சேகுவாரை போல ஒரு புரட்சிகர மனிதன் உலகத்திலே இதை பறக்க முடியுமா வாழ முடியுமா என்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய மாவீரனாக வாழ்ந்தவர் தான் சேகுவாரா. அவரை அமெரிக்க ஏகாதிபத்தியம் கைது செய்து கடைசியிலே கைது செய்த மறுநாளே ஒரு கொடூரமான துப்பாக்கியால் சுட்டு அவரை கொலை செய்தார்கள். தன்னுடைய 39வது வயதில் அவர் மரணித்தார். அவர் மரணம் அடைகிற போது இங்கே நம்மோடு உரையாற்றி இருக்கிற அலைடா அவர்களுக்கு அவருடைய தந்தையை அடையாளம் காட்ட கூட தெரியாது. அப்போது அவருக்கு வயது 4 என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய குழு அப்படி ஒரு போர் வீரனை நாம் பார்த்திருக்கக்கூடிய இங்கே பலரும் சொன்னார்கள். கியூபா நாட்டு விடுதலைக்கு போராடி ஃபிடல் கேஸ்ட்ரோ அவர்களோடு அந்த ஆட்சியிலே அமைச்சராக பங்கேற்றவர் தான் செய்கிறார். அந்த அமைச்சர் பதவியை கடைசி வரைக்கும் அவர் பாதுகாத்திருக்க முடியும். அமைச்சர் பதவியை ஏற்று அவருக்கு அந்த மக்களுக்கு தலைவராக இருக்க முடியும். ஆனால் செய்கிறார் முடிவெடுத்தார். ஒரு கியூபாவை விடுதலை செய்தால் மட்டும் போராது, ஒட்டுமொத்த தென்னமெரிக்க நாட்டை விடுதலை செய்வதுதான் என்னுடைய பணி என்கிற அடிப்படையில் அவர் அமைச்சர் பதவியை துறந்து அவர் மீண்டும் ஒரு புரட்சி நாயகனாக இறங்கினார்கள். அவர் இறங்கிய அந்த காட்சி ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானது. அலைடா அன்றைக்கு சிறு வயது குழந்தையாக தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவருடைய மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவருடைய தலைவராக இருக்கிற ஃபிடல் காஸ்ட்ரோ தூக்கிக் கொண்டிருக்கிற போது அவர் வீட்டிலே இருந்து கிளம்பிவிட்டார். ஒருவேளை நான் காலையிலே கிளம்புவதென்று சொன்னால் என்னை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள், நான் போவதற்கு நீங்கள் தடை செய்வீர்கள். ஆகவே உங்களிடத்திலே சொல்லாமலேயே நான் போகிறேன். அந்த புரட்சிகரமான பணியை மேற்கொள்ள என்று கடிதம் எழுதி வந்துதான் அந்த புரட்சிகரமான பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு புரட்சி வீரனுடைய மகளாக இன்னைக்கு அலைடா இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நாம் எல்லோரும் இன்னைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தினம் நீங்கள் பார்த்தால் அவர் இன்னைக்கு ஸ்பானிஷ் மொழியிலே பேசுகிறார். அவர் மருத்துவராக இருக்கிறார். அவருடைய மகள் எஸ்பனி அவர்கள் பொருளாதார பேராசிரியராக இருக்கிறார். அதில் சொல்லுகிற அரசியல் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, இந்தி தெரியாது, தமிழ் தெரியாது. கியூபா போன்ற நாடுகளில் தாய்மொழியிலேயே எல்லா விதமான படிப்புகளையும் படிக்க முடியும் என்கிற உரிமை அந்த நாட்டில் இருக்கிறது. ஆனால் இந்தியா போன்ற நாட்டில் நாம் தாய்மொழியிலேயே படித்து பட்டம் பெறுகிற அந்த வாய்ப்பு இல்லை. இங்கே சில பேர் இந்தியிலே தான் படித்தால் இந்தியாவை ஆள முடியும் என்கிறார்கள். இன்னும் சில பேர் சொன்னால் ஆங்கிலம் தான் அறிவுக்கு மொழி, அந்த அறிவார்ந்த மொழியை படித்தால் தான் அறிவாளியாக முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் அலைடா அவர்கள் நாடுகிற நாட்டில் தென் அமெரிக்க நாடுகளிலே அந்த தாய்மொழியிலே தான் எல்லாவற்றையும் படிக்க முடியும், சிந்தனையாளர்கள் பொருளாதார அந்த மேலாளர்கள் எல்லாரும் வருகிறார்கள் சொன்னால் தாய்மொழியை விட சிறந்த ஒரு கல்வி இருக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அவர் இந்த விழாவிலே தாய்மொழியிலே இங்கே பேசியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு கியூபா நாடு எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் சொன்னார்கள். பச்சிளம் குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகளை கூட அவர்களாலே பெற முடியவில்லை. உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டுக்கு யாரும் உணவு ஏற்றுமதி செய்யக்கூடாது, கோதுமை ஏற்றுமதி செய்யக்கூடாது, உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது. இப்படி ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 60 ஆண்டுகளாக அந்த சின்னஞ்சிறிய நாட்டை நசுக்குகிற முறையிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈடுபட்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே சொன்னார்கள், சின்னஞ்சிறிய நாடு 1 கோடி மக்கள் தான், 1 கோடி மக்கள் தொகை தான். அமெரிக்காவுக்கு 60 கிலோமீட்டர் இருக்கிற நாடு தான். ஆனாலும் நம்ம பெருமை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அலைடா பெயராகும் சேகுவாராக்கும் பெருமை என்று சொன்னால்
எவ்வளவு அடக்குமுறைகளை ஏவினாலும் சரி, அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நெஞ்சை நிமித்து போராடுகிற ஒரு இயக்கமாகத்தான் அந்த கியூப நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்பதையும் பார்க்கிறேன், இந்திய நாடு 132 கோடி மக்களை கொண்டிருக்கிற நாடு. இந்தியா எழுந்து நின்றால் உலகமே திரும்பி பார்க்கும். இந்திய மக்கள் பெருமூச்சு விட்டால் உலகத்திலேயே ஒரு சுனாமி உருவாகிற நிலைமை உருவாகும். ஆனால் அப்படிப்பட்ட இந்திய அரசாங்கம், அப்படிப்பட்ட மோடி அரசாங்கம் இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த சூழ்நிலையில், அமெரிக்காவுடைய உத்தரவுகளை தலைமையே செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சின்னஞ்சிறிய நாடாக இருந்தாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று ஒரு வீர சமர் புரிந்திருக்கிற நாடாகத்தான் அந்த நாடு திகழ்கிறது என்பதுதான் அவருக்கு இருக்கிற பெருமை. ஒரு காலத்தில் என்னுடைய மாமேதை மார்க்ஸ் சொன்னார், உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள், நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர, ஆனால் பெறுவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே கார்ல் மார்க்ஸ் சொன்னார். அந்த பொன்னுலகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இன்னைக்கு சோசலிச கீவாலி இருக்கிற மக்கள். எனவே இன்னைக்கு நாம் நடக்கிற இந்த நிகழ்ச்சி சோசலிசத்தை உலக இயக்கமாக மாறுகிற நிகழ்ச்சி என்பது மட்டுமல்ல, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகிற எல்லா மக்களோடு நாம் இணைந்து நிற்கிறோம் என்பதற்கு ஒரு சகோதரம் தெரிவிக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது.